வணக்கம். இசையும் தமிழும் சேனல் வழியாக அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்பு பாடம் பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள். நம்முடைய தமிழர்கள் வந்து வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு சிறப்பு, அதான் வந்து நம்முடைய தமிழ்மொழி. இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை, எப்படியும் வாழலான்றதில்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முறை வகுத்த அந்த சிறப்புக்குரிய தமிழ்மொழியில் இப்போ அந்த அகப்பொருள் பார்க்கலாம். அகம் அப்படின்னு சொன்னாலே உள்ளம், நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கோ அன்பு. அன்பை பற்றி கூறுவது தான் வந்து அகத்திணை. திணை அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கம், பிரிவு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழர் வந்து நிலத்தை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்க்க போனால் இந்த பாலை திணை அப்படின்றது, பாலை நிலம் அப்படின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை, அது எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாநிலம் அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அந்த 4 நிலத்தை தான் வந்து நாநிலம் சொல்லுவாங்க. அது கூட இந்த தொகை சொற்களை விரித்து எழுதுக, அந்த மாதிரி கேட்கும்பொழுது இப்படி கேட்டால் இது எழுதலாம். நாநிலம்னா குறிஞ்சிலிருந்து நெய்தல் வரையும் பாலை எழுதக்கூடாது. சரி, பாலை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும், குறிஞ்சி அப்படிங்கிறது மலைப்பகுதி, முல்லை காடு, அது ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் வெயில் மிகுதியினால், வெப்பம் மிகுதியால் அந்த நிலப்பரப்பே வந்து மாறிய திரிதல் அப்படின்னா மாற்றம் அடையுது. அப்போ ரெண்டு பகுதியும் மாற்றம் அடைந்தது தான் வந்து பாலை அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றதோர் படிவம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா பாலை நிலம் அப்படின்றது இல்லை. ஆனாலும் நாம் இப்போ 5 திணைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றா பார்க்கலாமா. இப்போ திணை அப்படி சொன்னாலே சொன்ன ஒழுக்கம் அப்படி சொல்லிட்டு, இப்போ அகத்திணை அப்படி சொன்னால் மொத்தம் 7. அந்த 7 திணைகளையும் ஒரு பாடலாக சொல்கிற பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கை கிளை, பேருந்தினை, 7 இங்கே அகத்திணை, எடுத்து சொல்லினி பாடு. இந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா இந்த கேள்விகள் கேட்கும்போது அழகாக கோர்வையாக எழுத வரும். இப்போ இந்த வந்து அகத்திணை எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படி கேட்டாங்கன்னா எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் 2, அந்த கை கிளை பெருந்திணை, அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நம்ம எழுதணும்னு சொன்னாக்கா அன்பின் 5 அப்படி ஒரு கேள்வி வரும். அன்பின் 5 யாவை அப்படின்னு சொன்னால் குறிஞ்சிலிருந்து பாலை வரையும் எழுதிடணும், அந்த கை கிளையும் பெருந்திணையும் விட்டுடணும். சரி, அப்போ சரியா கை கிளை பெருந்திணை வந்து இந்த அன்பின் 5 இடம் பெறாமல் அது தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது புறத்திணையிலையும் வரும். கை கிளை பெருந்திணை வந்து புறத்திணையிலையும் வைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய தமிழர் வந்து அந்த அன்பு பற்றி நம்ம அந்த சிறப்பாக அந்த 5 நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை சொல்லும் பொழுது ஒத்த அன்பு அப்படிங்கிறது இந்த 5 திணைக்கும் வரும். தலைவன், தலைவி அவர்களுடைய ஒத்த அன்பு. ஆனால் இந்த கை கிளையும் பெருந்திணையிலையும் அந்த அன்பு வந்து குறைப்பட்டிருக்கும். அந்த கை கிளை அப்படின்றது சிறுமை நட்பு, பெருந்திணை அப்படின்றது ஒருதலை அந்த பொருந்தாத காதல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கை கிளைன்றது வந்து ஒருதலை காதல், பெருந்திணை அப்படின்றது பொருந்தாத காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது ரெண்டுத்தையும் வந்து அதை எடுத்துட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து திணைகள்னு சொல்லிப்பாங்க. முதல்ல வந்து முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 வகை பிரிக்கிறாங்க. முதற் பொருள் அப்படின்னு சொன்னால் நிலமும் பொழுதும். நிலம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், நிலம் வந்து 5 திணைகளுக்கும் நம்ம வந்து ஒரு கற்பனை மாதிரி ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து உயரமான பகுதி, மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியிலேருந்து ஒரு மனுஷன் இறங்கி வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உயரமான பகுதி மலை, அதுதான் குறிஞ்சி முதல். அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் தாழ்ந்த பகுதி வந்து முல்லை, அது வந்து காடு நிலம், காடும் காடு சார்ந்த நிலம். அடுத்தது அதுக்கும் கீழே வந்து கொஞ்சம் தாழ்ந்த பகுதி, சமவெளி பகுதி வரும்பொழுது மருதம், வயல்வெளி, வயலும் வயல் சார்ந்த இடம். அதுக்கும் கீழே பார்த்தா கடல், கடலும் கடல் சார்ந்ததும் நெய்தல். அதுக்கப்புறம் மணல், மணலும் மணல் சார்ந்த பாலை. இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னு சொன்னால் கோர்வையாக எழுதிடலாம். அப்போ குறிஞ்சி அப்படின்னு சொன்னால் நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும். அதுக்கப்புறம் முல்லைக்கு காடு, காடு சார்ந்த. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை அப்படி சொன்னால் மணலும் மணல் சார்ந்த இடம். இதுதான் வந்து நிலம்.
அதுக்கப்புறம் பொழுது, முதற் பொருளில் பார்த்தோம் நிலமும் பொழுதும் பார்த்தல, இப்போ நிலம் சொல்லியாச்சு. பொழுது, பொழுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, பெரும்பொழுது சிறுபொழுது. பெரும்பொழுது அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு வருடத்தை ஒரு ஆண்டு இருக்குல்ல, அந்த ஆண்டை வந்து 12 மாதங்கள் இருக்குது, அது 2 2 மாதங்களாக பிரித்து 6 பிரிச்சிடுறாங்க, 6 × 2 = 12. அப்போ அது மாதிரி பிரிக்கப்பட்டது தான் வந்து பெரும்பொழுது. சிறுபொழுது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாளை 24 மணி நேரத்தை 4 மணி நேரம் 4 மணி நேரமாக பிரிக்கும்போது 6 பிரிச்சிருக்காங்க, 6 × 4 = 24. இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட கூறுகள் தான் பெரும்பொழுது சிறுபொழுது. ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம், மார்கழி தை முற்பனை காலம், மாசி பங்குனி பிற்பனை காலம், சித்திரை வைகாசி இளவேநீர், ஆனி ஆடி முதுவேநீர், இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து திணைக்கு பொறுத்திருக்காங்க பாருங்க. குறிஞ்சி திணை அப்படின்னு சொன்னாலே அது வந்து குளிர்காலம், முற்பனை காலம். அதுக்கடுத்து முல்லை திணை அப்படின்னா கார்காலம், மருதம்னா 6 பெரும்பொழுது, நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் வரும். இப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, 6 பெரும்பொழுதுகளும் கொண்ட திணைகள் அப்படின்னு சொன்னால் மருதமும் நெய்தலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பாலை அப்படின்னு சொன்னாக்கா இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், வந்து வெயில் அதிகமாக இருக்கும், அந்த வெப்பம் நிறைந்த பகுதி தானே பாலைவன பகுதி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிறுபொழுது. சிறுபொழுதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு நாளை வந்து 4 மணி நேரங்களை பிரித்தாங்கன்னு சொன்னாலே, அது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பார்க்கலாம். முதல்ல வந்து யாமம், யாமம் அப்படின்னு சொன்னால் இரவு 10 மணிலிருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் யாமம், அதுக்கப்புறம் அதிகாலை 2 மணிலிருந்து 6 மணி வரையும் வைகறை, அப்புறம் 6 மணிலிருந்து 10 மணி வரையும் காலை பொழுது, அதோட 10லேருந்து 2 வரையும் நண்பகல், அப்புறம் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு, அதுக்கப்புறம் 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மாலை பொழுது. இந்த மாலை பொழுது தான் முல்லை திணைக்கணும். சரி, இப்போ இந்த சிறு பொழுதுகள் வந்து திணைக்கு பொறுத்து இருக்கிறத பார்க்கலாம். குறிஞ்சி அப்படின்னு சொன்னால் யாமம், அந்த மலைப்பகுதிகளில் அந்த இருள் நேரங்களில் தான் அந்த வேலைகள் நடக்கும் அப்படின்றதில், அதனால் அந்த யாமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கள்ள கடத்தல் இதெல்லாம் வந்து அதில் தான் நடக்கும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முல்லை அப்படின்னு சொன்னால் மாலை அப்படின்னு சொன்னாலே அந்த ஆணிரைகளை மேய்த்து விட்டு திரும்பி வருவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மருதம்னா வைகறை, வயல்வெளியிலலாம் வெயில் ஏறதுக்கு முன்னாடி வேலை செய்வாங்க இல்லையா, அப்போ அதிகாலையிலே பாருங்கள் 2 மணிலேருந்தே எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, 3 மணி 4 மணிக்கெல்லாம் வந்து ஏற்பூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட அதிகாலையில் எழுந்து படிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த வைகறை பொழுது ஞாபகம் வச்சுக்க. மருதம் அப்படின்னாலே அந்த வைகறை பொழுது, 6 மணிக்குள்ளே எழுந்துடணும். அடுத்து நெய்தல் அப்படின்னு சொன்னால் ஏற்பாடு, அது வந்து அப்போ கடலில் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு திரும்பி வருவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்பாடு அப்படி சொல்கிறது. அப்புறம் பாலை அப்படின்னா நண்பகல், பாலை அப்படின்னாலே நல்ல வெயில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நிலமும் பொழுதும் வந்து பகுத்திருக்காங்க. இதுதான் வந்து முதற் பொருள். அடுத்தது கருப்பொருள். கருப்பொருள் அப்படின்னு சொன்னால் கரு அப்படின்னால என்ன, ரொம்பவும் அவசியமானது முக்கியமானதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் வந்து உயிர் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவைகளோ அது எல்லாமே வந்து எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்காங்க, தான் வந்து கருப்பு. முதல்ல வந்து தெய்வம், தெய்வ நம்பிக்கை, இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தெய்வ நம்பிக்கை. அது வந்து ஒவ்வொரு திணைக்கும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அந்த தெய்வங்களை வந்து அவங்க உருவமைச்சிட்ருப்பாங்க. இப்போ குறிஞ்சி அப்படின்னு சொன்னாக்கா முருகன், வந்து மலைப்பகுதி அப்படின்னாலும் இப்போ கூட பாருங்கள் மலையில் வந்து முருக கடவுள் இருக்கக்கூடிய அந்த குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குறிஞ்சி அப்படின்னாலே முருக கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முல்லை அப்படின்னா திருமால், இப்போ இந்த ஆணிரைகளை மேய்க்கிறது, அந்த ஆணிரை இந்த யாதவர் குலத்தில் தானே வந்து திருமால் வந்து அவதாரம் எடுத்த கிருஷ்ணன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முல்லை திணைக்கு வந்து திருமால் தெய்வம். அப்புறம் வந்து மருதம் அப்படி சொன்னாக்கா வயல்வெளியில் வந்து மழை வேணும், மழைக்கு இந்திரனை வந்து அவங்க வச்சு, ஏன்னா மழை வந்தால் தான் வயல்வெளியில் வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அதை வச்சுருக்காங்க. அடுத்து கடல், அந்த நெய்தல் திணைக்கு பார்த்திங்கன்னா வருணன், ஏன்னா வருணன் வந்து காற்று, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல் தான், காற்று அடிக்கிற திசையில் தான் வந்து அந்த பயணங்களை மேற்கொள்வாங்க. அப்போ அந்த காற்றை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி தெய்வமாக அவங்க வந்து வழிபட்டு, அப்போ அதுக்கு வந்து கடவுள் வருணன் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு, இப்போ பாலை அப்படின்னு எடுத்துகிட்டா கொற்றவை, பாலை நிலத்தில்னா என்ன, எல்லா வழிப்பறி கொள்ளைகள் தான் நடக்கும், அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், கொடூரமாக. அப்போ அதே மாதிரியான கடவுள் ஒரு உருவத்தை அவங்க அமைச்சு ஒரு கொற்றவை கையில் அந்த சூளம் இதெல்லாம் வச்சிட்ருக்கிற மாதிரி அந்த உருவத்தை வந்து வச்சு, அது மாதிரி அவங்கவுங்க மனநிலைக்கேற்ப அந்த தெய்வங்களை
அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து தெய்வம். அப்புறம் வந்து மக்கள் அப்படின்னு சொன்னா அந்தந்த நிலத்துல வாழ்கின்ற மக்களுக்கு பேர் இருக்கு. இப்போ குறிஞ்சி நிலம்னு சொன்னா குறிஞ்சி நிலத்துக்கு வந்து சிலம்பு அப்படின்னாலும் வெறுப்பு அப்படின்னாலும் மலையை தான் குறிக்கும். அதனால அந்த மாதிரி பேர் வந்து சிலம்பன், வெறுப்பன், குறவன், குரத்தி அந்த மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற இது. இப்போ மருதனா ஊரன் அப்படி சொல்லுவாங்க, ஊரில் வாழறதுனால உழவன், உழத்தியர் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அது பாருங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து உணவு அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன குறிஞ்சின்னா திணை நெல், அதெல்லாம் வந்து பரகு முல்லை அப்படின்னு சொன்னால், மருதம்னா நல்ல அரிசி இருக்கும் வெண்ணெல் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நெய்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீனை விற்று உப்பு விளைவிக்கிறது, மீனை விற்று உப்பு விற்று அந்த வர காசு தான் அப்படின்னு. பாலைநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா வழிப்பறி கொள்ளை, வழிப்பறி என்ன கொள்ளை அடித்து என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அந்த மாதிரி. இப்போ இது மாதிரி உணவு. அதுக்கப்புறம் நீர், அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய நீர் குறிஞ்சின்னா சுனை நீர் அந்த மாதிரி. இது மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் மிருகங்கள், விலங்குகள் பார்த்தோம்னா அந்தந்த பகுதியில் என்னென்ன விலங்குகள் இருக்குமோ அதை போட்டிருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையாக வந்து மனசில் பதியும். அதுக்கப்புறம் பறவைகளும் அந்தந்த நிலத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குமோ அந்த பறவைகள் பேர் ரெண்டு ரெண்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஊர் பகுதி, அந்தந்த பகுதிகளுக்கு பேர். இப்போ குறிஞ்சின்னா அந்த இதில் வந்து குடில் அமைச்சிருப்பாங்க. அது முல்லைன்னா பாடின்னுவாங்க. மருதம் அப்படின்னா ஊர், மூதூர். நெய்தல் பகுதியில் வந்து பட்டினம் பார்க்க அப்படி சொல்லிட்டு அதில் வந்து குறும்பு பாலை. இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து அந்த இடங்கள் அமைச்சிருக்கிற அந்த ஊர் பகுதிகளுக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் மாதிரி கூட அதை அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பூ மரம், என்னென்னலாம் பூ பூக்காங்க அந்த இடத்துல, என்னென்ன மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தொழில் வேணும் இல்லையா, ஒரு தொழில். அப்புறம் பொழுதுபோக்குக்காக அவங்க வந்து கருவிகளை இசைத்து பாடி மகிழ்வாங்க. அதனால யாழ், அதில் என்னென்ன பண்ணு இசைப்பாங்க அப்படின்றது. அப்புறம் இந்த தொழில் செய்கிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் 13 இருக்கும் தெய்வம் முதலாக இந்த தொழில். அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே கருப்பு, இதில் அவசியமானது ஒன்று அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த கருப்பொருளை வந்து ஒவ்வொரு திணைக்குரிய கருப்பொருள் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு வினாக்கள் வரும். அடுத்தது உரிப்பொருள். உரிப்பொருள் அப்படின்றது 10 வகுப்புக்கு அதிகமாக ஏதோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் மேல் வகுப்புக்கு போகும்போது அது நமக்கு தேவைப்பட, அதனால் இப்போ சொல்லிடுறேன் நான் அதை. உரிப்பொருள் அப்படின்னு சொன்னால் அந்தந்த நிலத்துக்கு உரிய பொருள், அவங்க அந்த நிலத்தில் வந்து நிகழக்கூடிய பண்பின் அடிப்படையில், அந்த உணர்வின் அடிப்படையில் வந்த அந்த பொருள் தான் வந்து உரிப்பொருள் சொல்கிறாங்க. இப்போ குறிஞ்சி அப்படின்னு கேட்டால் உணர்தல், உணர்தல் நிமித்தம். அடுத்து முல்லை அப்படின்னா இருத்தல், இருத்தல் நிமித்தம். மருதம் அப்படின்னு சொன்னால் ஊடல், ஊடல் நிமித்தம். நெய்தல் அப்படின்னா இரங்கல், இரங்கல் நிமித்தம். பாலை அப்படின்னா பிரிதல், பிரிதல் நிமித்தம். இதுமே இதுதான் வந்து உரிப்பொருள். இதை வந்து எளிதாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னால் மலைப்பகுதி, அந்த பகுதி வந்து ஒரு தலைவனும் தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்காக அமைந்த அந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வந்து புணர்தல், புணர்தல் நிமித்தம். புட திணைப்புணம் காவல், அதில் வந்து முருகன் வள்ளி திருமணம் கூட அப்படின்ற நிகழ்வுகள் வரும். அந்த தலைவி சந்திக்க போவோம், அப்போ திணைப்புணம் காவல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்லாம் வரும் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த குறிஞ்சி நிலத்தில் நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பாலை வச்சு, பாலை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த பாலை நிலத்தில் வந்து பிரிதல், பிரிதல் நிமித்தம். ஏன் சொன்னால் இவங்க வந்து இல்லறம் நடத்துவதற்கு பொருள் தேவைப்படும், அந்த பொருளை பெற வேண்டும் சொல்லிட்டு தலைவன் தலைவி பிரிந்து போவான். அதே மாதிரி அரசர்கள் வந்து ஒரு அரசனை இன்னொரு அரசு போர் செய்வதற்காக பிரிந்து செல்வது, போர் மேல் செல்வது. சிலர் வந்து படிப்பதற்காக பிரிந்து செல்வது, ஓதர் பிரிவு, அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அது பிரிதல், பிரிதல் நிமித்தான்றது பாலை. அதுக்கப்புறம் முல்லை, முல்லை அப்படின்னா இருத்தல். இப்போ பிரிஞ்சு போனவங்களை எதிர்பார்த்து அவங்களுக்காக காத்து கொண்டிருத்தல், தலைவனை எதிர்பார்த்து தலைவி வந்து தன் கற்பை காத்து இருத்தல், ஆற்றி இருத்தல், தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது தான் வந்து இருத்தல், இருத்தல் நிமித்தம் அது முல்லைக்கு. அடுத்து மருதம்னா ஊடல், ஊடல் நிமித்தம். ஊடல்னாச்சு ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு. இப்போ பொருள் ஈட்டிட்டு வந்துடுவான் தலைவன், அதுக்கப்புறமா அந்த பொருளை வந்து இதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்பட, அது வந்து மருத நிலத்துக்கு ஊடல், ஊடல் நிமித்தம். நெய்தல்னா இரங்கல், இரங்கல் நிமித்தம். இப்போ இரங்கல் அப்படி சொன்னாலும் பாருங்க, நம்ம அந்த நூல்கள் பாடல்களில் பார்க்கும்பொழுது கூட அந்த தலைவி வந்து
மீன் பிடிக்க கடலுக்கு போய் வந்து வரக்கூடிய தன்னுடைய தலைவனை எதிர்பார்த்து இந்த கடற்கரையில் அப்படியே இறங்கி காத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த உரிப்பொருள்கள் அமைந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அகத்தினைக்குரிய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருளை வந்து கொஞ்சம் கற்பனையோட ஒரு சுவாரஸ்யமாக அப்படியே படிச்சுன்னு சொன்னாக்கா நல்லா மனசில் பதிவு. வீடியோவில் புறத்தினை பார்க்கலாமா? நன்றி.